அப்ராட்ல போய் படிக்க போற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன திங்ஸ் எடுத்துட்டு போனோம் அப்படின்றத பத்தி வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோ வந்து நான் 2024 பண்றேன். நீங்க வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் இல்லை 15 வருஷம் கழிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட் போற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் A to Z நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். நீங்க ஆல்ரெடி வீட்டில் பேக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமா இல்லையன்றதை செக் பண்ணிக்கோங்க. இல்லை இனிமேல் தான் பேக் பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்று விடாம ஃபுல்லா பாருங்க. ஸோ ஏர்போர்ட் போகிறதுக்கு என்னென்ன திங்ஸ் எடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்துக்கணும், அண்ட் தென் வந்து உங்கள் ஃப்ளைட் டிக்கெட் காப்பி இருக்கணும், அண்ட் வந்து இன்விடேஷன் லெட்டர் ஆர் அட்மிஷன் லெட்டர். நீங்கள் எந்த காலேஜ் போகிறீங்களோ எந்த யூனிவர்சிட்டி போகிறீங்களோ அதோட அட்மிஷன் லெட்டரும் இன்விடேஷன் லெட்டரும் நீங்கள் வந்து கேரி பண்ணணும். இது மூணுமே வந்து ஏர்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய திங்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராலி. ஃபஸ்ட்டு ட்ராலி வாங்கினா தான் நீங்கள் அதில் திங்ஸ் வைக்க முடியும். ட்ராலி வந்து என்ன மாதிரி ட்ராலி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் பேஸ்டு ட்ராலி நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே ட்ராலி நீங்கள் தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்காது. ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் தூக்கி வைக்கிற மாதிரிலாம் பிளேசஸ் இருக்கும். அப்படி வைக்கிறப்ப அதில் ஒரு 30 kg இருக்க ட்ராலியை வந்து ஒரு கேர்ள்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களால தூக்க முடியாது. ஸோ பேரண்ட்ஸ் வாங்கித்தரவங்க வந்து நல்ல பிராண்டடான ட்ராலியாக அண்ட் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் இருக்க மாதிரி வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதை தூக்குறப்ப வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ட்ராலி வாங்குறப்ப இதை நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். அந்த ட்ராலியும் வந்து 4 wheels இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. ட்ராலிக்குள்ளே என்னென்ன பொருள் வைக்கணும் அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ கிளாஸில் என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் எனி திங். ஸோ நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கிளாத்ஸில் வந்து டிஷர்ட்ஸ் எடுத்துக்கோங்க, பெல்ட் எடுத்துக்கோங்க, ஜீன்ஸ் எடுத்துக்கோங்க, சாரீ கேர்ள்ஸாக இருந்தால் சாரீ எடுத்து வச்சுக்கோங்க, பாய்ஸாக இருந்தால் வேஸ்ட்டி எடுத்துக்க வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி போனாலுமே நம்மளோட கல்ச்சுரல்னு ப்ரோக்ராம் ஏதாவது ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் வந்து இன்னர்ஸ் அண்ட் டவல்ஸ் இது வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும், அண்ட் ஆல்சோ ஹேண்ட்கர்ச்சிப். ஸோ இதெல்லாம் நார்மல் கிளாத்ஸ். விண்டர் கிளாத்ஸ் என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாக்கெட், அதாவது விண்டர் ஜாக்கெட் வாங்கிக்கணும். விண்டர் ஜாக்கெட் நீங்கள் அமேசானில் கூட வாங்கலாம். ஒரு நல்ல பிராண்டடான விண்டர் ஜாக்கெட் வாங்கி கொடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிரான கண்ட்ரீஸ்லாம் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களால அந்த நார்மல் ஜாக்கெட் ஒரு 5000-3000 வாங்கினீங்கன்னா நார்மல் ஜாக்கெட்டாக இருக்கும். அது இந்தியன் குளிர் தான் தாங்குமே தவிர ஃபாரினில் இருக்க அளவுக்கு கோல்டை தாங்காது. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு நல்ல பிராண்டடான ஜாக்கெட்டை வந்து வாங்கி கொடுங்க. 10-15000 ஆனாலும் அந்த ஜாக்கெட் வாங்கி கொடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேயே வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அவங்க ஃபைனல் இயர் போகிற வரைக்குமே அந்த ஜாக்கெட்டை வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஜாக்கெட்டாக பார்த்து வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்வெட்டர் கேரி பண்ணிக்கோங்க, அண்ட் தேர்மல் வியர்ஸ் எடுத்துக்கோங்க, அண்ட் க்ளவுஸ் கையில் போகிறதுக்கு க்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து விண்டருக்கு தேவையான க்ளாத்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு காஸ்மெட்டிக்ஸ் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸில் வந்து ஜுவல்லரிஸ் வந்து நீங்கள் வீட்டில் போடுற மாதிரி ஜுவல்லரிஸ், கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா வீட்டில் போடுற மாதிரி ஜுவல்லரிஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. தோடு நீங்கள் என்னென்ன போடுவீங்களோ கேர்ள்ஸுக்கு அவங்கவுங்களுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். சில பேர் ரொம்ப ஒரு ஸ்டட் அந்த மாதிரிலாம் போடுவாங்க, சில பேர் ரொம்ப தொங்கல்லாம் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. வாட்ச், பிரேஸ்லெட், ஜுவல்லரிஸ் இது எல்லாமே காஸ்மெட்டிக்ஸில் எடுத்துக்க வேண்டியது. பாய்ஸாக இருந்தீங்கனாலுமே வாட்சஸ், பாய்ஸ் போடுற வாட்சஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இஃப் யூ கைஸ் ஆர் ஹேவிங் பிரேஸ்லெட்ஸ் நீங்கள் அதையுமே எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் கிளாத்ஸில் வந்து இப்போ வந்து எஸ்பெஷலி இப்போ வந்து MBBS ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, நீங்கள் அப்ராட் போகிறீங்க அப்படின்னா ஒயிட் ஆப்ரான் வாங்குறது வந்து இந்தியாவிலேயே வாங்கிட்டு வராதிங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரினில் ஒயிட் ஆப்ரான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்தியாவில் இருக்க ஒயிட் ஆப்ரான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒயிட் கோட் நான் சொல்கிறேன், இப்போ பாருங்கள் நான் போட்டுருக்கிறது ஃபாரினோட ஒயிட் கோட், என்னோடய காலேஜ் யூனிஃபார்ம் இது. லைக் இது வந்து ரொம்பவே லாங்காக இருக்கும் அண்ட் வந்து கையும் ஃபுல்லாக இருக்கும். பட் இந்தியன் ஆப்ரான் ஒயிட் கோட் வந்து அதோட ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் அங்கே வந்து ஒயிட் ஆப்ரான் வாங்கிக்கலாம். செத்தோஸ்கோப் வாங்கிக்கோங்க. அண்ட் கிராக்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. கிராக்ஸ் வந்து நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி போகிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியில் வந்து சீனியர்ஸ் என்ன கலர் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. என் யூனிவர்சிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா என் யூனிவர்சிட்டியில் வந்து ஒயிட் கலர் கிராக்ஸ் போடணும். அண்ட் வந்து ஸ்க்ரப்ஸ் வந்து ஸ்க்ரப்ஸுமே வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஒரு கலர் மேபி வச்சுருக்கலாம். எங்கள் யூனிவர்சிட்டியில் பர்சனலி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. டார்க் ப்ளூ இஸ் பெட்டர் கலர். ஸோ ஸ்க்ரப்ஸ் வாங்குறப்ப டார்க் ப்ளூ கலரில் வாங்கிக்கோங்க. ஃபுட் வேர்ஸ் அதாவது வந்து காலில் போடுறதுக்கு வந்து பூட்ஸ் வந்து இங்கேயே வாங்காதீங்க. நீங்கள் அப்ராடில் வாங்குறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டர் பூட்ஸ்லாம் வந்து ரொம்ப கிரிப்பாக இருக்க மாதிரி வந்து அப்ராடில் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்தளவுக்கு கிரிப்பாக இருக்காது, ஸ்டைலிஷாக இருக்குமே தவிர ஒரு பனியில் வழுக்காமல் இருக்கிற அளவுக்கு கிரிப்பான ஷூஸோ பூட்ஸ்லாம் இங்கே வந்து இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் அங்கே வந்து வாங்கிக்கலாம். டெய்லி காலேஜ்க்கு போடுற மாதிரி ஷூஸ் வாங்கிக்கோங்க, சாண்டில்ஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் வந்து வீட்டிலலாம் அங்கே வந்து செப்பல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஹோம் வீட்டில் போடுற மாதிரி ஸ்லிப்பர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. இந்த நாளுமே நீங்கள் வந்து ஃபுட் வேர்ஸில் எடுத்துக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கின் கேருக்கு நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஸ்கின் கேர் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவீங்க. ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. சில பேருக்கு ஸ்கின்ல ரேஷஸ் இருக்கும், பிம்பிள்ஸ் இருக்கும்,
ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்கிறதுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, அதை அப்படியே எடுத்துகிட்டு வரலாம். பட் மெயினாக எடுத்துகிட்டு வர வேண்டிய விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வின்டருக்கு வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து மாய்ஸ்சரைசர் வந்து வாங்கி வச்சுக்கணும், பிகாஸ் வந்து உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் மாய்ஸ்சரைசர் வாங்கி வச்சுக்கணும். ப்ரிஃபரபிளி வேஸ்லின் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒரு வேஸ்லின் பெரிய பாக்ஸ் வந்து வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுங்க லிப்ஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், உங்கள் கை காலையும் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்லின் வந்து வாங்கிக்கோங்க வின்டருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு லிப் பாம் ஒன்று சின்னதாக கேரி பண்ணிக்கோங்க. அண்ட் சம்மருக்கு வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் லோஷன் வாங்கி வச்சுக்கோங்க. சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ சன் கிளாஸஸ் கேரி பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து லைக் இன்னும் உங்களுக்கு ஹேர் வந்து சம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கேப் கூட கேரி பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் கேரில் வந்து நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் எடுத்து வச்சுக்கணும், அண்ட் தென் வந்து காம்ப் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து ஹேர் கேரில் எடுத்துக்கிறது நல்லது. பர்சனல் ஹைஜீன், பர்சனல் ஹைஜீன் அதாவது வந்து காலைல டூத் பேஸ்ட், ப்ரஷ் அண்ட் வந்து சோப்பு, ஷாம்பூ. சில பேருக்கு ஒரு சில சோப்பு யூஸ் பண்ணால் தான் ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அங்கே வந்து புதுசாக ட்ரை பண்ணாமல் இங்கே என்ன ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துகிட்டு வாங்க. சோப்பு, ஷாம்பூ அண்ட் பாடி வாஷ் அண்ட் I don't want to miss anything. So, nail cutter and wet tissues, sanitary pads. Girls are needing அப்படினா sanitary pads எடுத்துக்கோங்க. Boys are needing அந்த ஷேவிங் க்ரீம் அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா? ஸோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அங்கே கிடைக்காதுன்றதுக்காக இதை நான் சொல்லலை. இப்போ சானிடரி பேட்ஸ் இல்லை கேர்ள்ஸ்க்கு வந்து அதை நீங்கள் இங்கேயே ஒரு கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற இது வந்து சில பேருக்கு ரேஷஸ் வரலாம், இல்லை அலர்ஜி வரலாம், அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம். ஸோ அதனால நீங்கள் இங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொல்கிறேன். பட் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து அங்கே போய் நீங்கள் ஒரு 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 சில ப்ராடக்ட்ஸ்லாம் அங்கே நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அங்கே வந்து உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் செகண்ட் இயர் போகிறப்ப அந்த பொருளெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. நீங்கள் லக்கேஜில் வந்து அந்த பொருளெல்லாம் வீட்டே வச்சுட்டு நான் அங்கே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் ப்ரிஃபரபிளி எல்லாமே நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது நல்லது, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்டாக நீங்கள் போகிறதுனால. ஸோ அதனால இது எல்லாத்தையுமே நான் மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன், டேப் ஒரு லேப்டாப் எடுத்துக்கோங்க. ஸோ சில பேர் வந்து லேப்டாப்பும் எடுத்துப்பீங்க, டேபும் எடுத்துப்பீங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவே தேவையில்லாத விஷயம். பட் உங்களுக்கு அந்தளவுக்கு தேவையாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் பவர் பேங்க் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் நிற்காமல் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுவீங்க ஃப்ளைட்டில். ஸோ இப்போ சார்ஜ் இல்லை அப்படின்னா வீட்டில் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால பேரண்ட்ஸ் பயப்படுவாங்க, என்ன பிள்ளை எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி பயப்படுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கால் பண்ணி பேசுகிறதுக்கெலாம் வந்து சார்ஜ் இருக்கணும் ஃபோனில். ஸோ அதனால பவர் பேங்க் கேரி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. எஸ்பெஷலி இஃப் யூ ஹேவ் ஐஃபோன், பவர் பேங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மெடிசன்ஸில் நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸில் வந்து நீங்கள் ஒரு மெடிக்கல் பேக் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பேக் பவுச் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பவுச்சில் என்னென்ன திங்ஸ் இருக்கணும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேண்டேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எங்கேயாவது சின்னதாக லைட்டாக கை இப்போ நீங்கள் போய் புதுசாக வந்து சமைக்கிறீங்க அப்படிலாம் அது பண்ணுறீங்கன்னா நைஃபை வச்சு கையை வெட்டிட்டீங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ பேண்டேஜ் தேவைப்படும். ஸோ பேண்டேஜ் எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து காஃப் அண்ட் கோல்ட், போனோன்னு புது கிளைமேட்டில் சம்டைம்ஸ் சில பேர் கோல்டு காஃப் அதெல்லாம் வரும். ஸோ அதனால் அதுக்கேற்ற டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபார் கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சிட்ரஸன் டேப்லெட் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து ஃபீவராக இருந்துச்சுன்னா ஆல் யூ நோ பாராசிட்டமால் எடுத்துக்கலாம். அண்ட் டயரியாவுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் நான் ஏன் எடுத்துக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம் கேர்ள்ஸ்க்கு. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வரும்னு நான் சொல்ல, இன்கேஸ் லைக் ப்ரிகாஷனாக தான் இதெல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம். அந்த டைமில் நீங்கள் அங்கே படிக்க போகிறது எம்பிபிஎஸாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலுமே நீங்கள் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கேரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. டீகன்ஜஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. நாசல் ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. நோஸ் ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து ஆன்டிஎமெட்டிக் ட்ரக்ஸ், அதாவது வாமிட் வராமல் இருக்கிறதுக்கு, வாமிட் வர மாதிரி சென்சேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆன்டிஎமெட்டிக் ட்ரக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் போய் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் கேட்டிங்க அப்படின்னா ஃபார்மசி ஆர் டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து டேப்லெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் வந்து அடிஷ்னலாக விக்ஸு, சில பேர்லாம் அந்த விக்ஸ் அப்ளை பண்ணுவீங்க, ஆக்ஸ் ஆயில் அப்ளை பண்ணுவீங்க, அவங்களாம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆவி பிடிக்கிற மாத்திரை, மூவ் ஸ்ப்ரே எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூவ் ஸ்ப்ரே அண்ட் ரோல் ஆன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா முதுகு வலி அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா ரோல் ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மூவ் ஸ்ப்ரே எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் விண்டரில் போய் ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்னோவாக இருக்கப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் இயரில் நடக்க தெரியாமல் நடந்து வலிக்கெலாம் உழுவாங்க, ரொம்ப ரேர்லி உழுவாங்க. அப்படி உழுந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கை கால் பிடிச்சிக்கிச்சு இருப்போம், அப்போ அந்த மூவ் ஸ்ப்ரே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மூவ் ஸ்ப்ரே எடுத்துக்கோங்க.
எல்லாரும் மெடிசன்ஸ்ல இந்த பொருள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. ஆனா உங்களுக்கு வேற ஏதாவது டிசீஸ் வந்து லைக் ஆஸ்மா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு வாங்க, வரப்போ மறந்துடாம. மசாலா ஐட்டம்ஸ் அண்ட் வெசல்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா நீங்க இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நீங்க ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். ஹாஸ்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணி அண்ட் மெஸ்ஸில் நீங்கள் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து குக் பண்ணவே விட்ருவாங்க ஃபர்ஸ்ட் இயரில். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து மசாலா ஐட்டம்ஸ் வந்து செகண்ட் இயரில் தேவைப்படும். ஸோ நான் என்ன ஃபர்ஸ்ட் இயரில் எடுத்துகிட்டு போனேன்றதை நான் வந்து இங்கே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஷாப்பிங் போகிறப்ப அந்த பொருளெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குக்கிங் பண்ணுறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து குக்கிங்க்கு என்னென்ன வெசல்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். குக்கிங்க்கு வந்து நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு சின்ன குக்கர் ஒன்று வாங்கிக்கோங்க, அண்ட் வந்து ஒரு பேன் வாங்கிக்கோங்க, அண்ட் வந்து வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிக்கோங்க, அண்ட் ஸ்பூன்ஸ் அண்ட் குக்கிங்க்கு தேவையான ஸ்பூன்ஸ் ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க. இதுவுமே போதுமானது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் இதை நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் வெசல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா மாதிரி கிடையாது, அங்கே அப்ராடில் நிறையா வீட்டில் வந்து வீட்லேயே ஒரு சில பொருளெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. வெசல்ஸ்லாம் வீட்லேயே கொடுத்துருவாங்க, சும்மா வெறும் வீடாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் போய் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணாலும் நம்ம ஊர்லலாம் வந்து மொத்தமாக காலியான வீடு கொடுப்பாங்க, அங்கே அப்படி கிடையாது. பெட்டு கொடுப்பாங்க, ஃப்ரிட்ஜு கொடுப்பாங்க, ஏசி கொடுப்பாங்க, எல்லாமே அதில் வீட்டில் இருக்கும். ஸோ நம்ம கிளாத்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில வீட்டில் நிறையா வெசல்ஸ் இருக்கும், ஒரு சில வீட்டில் கம்மி வெசல்ஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் இந்த பேசிக் வெசல்ஸ் மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் மட்டும் வீட்டில் இருக்க எல்லா வெசல்ஸையும் தூக்கி எடுத்துகிட்டு போகணும் அவசியம் இல்லை, பிகாஸ் அங்கே இருக்கும். ஸோ புக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன புக்ஸ் எடுத்துகிட்டு போகணும், எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் என்ன புக்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்றதை நான் ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது கோர்ஸ் நீங்கள் படிச்சுட்டு படிக்க போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்க சீனியர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த புக்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அனாட்டமி, ஃபிசியாலஜி அண்ட் பயோ கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் புக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அனாட்டமிக்கு வந்து பிடி சௌராஷியா நல்ல புக்கு, ஃபிசியாலஜிக்கு வந்து செம்பலிங்கம் புக்கு நீங்கள் வாங்கிக்கலாம், பயோ கெமிஸ்ட்ரிக்கு வந்து சத்யநாராயணன். இந்த புக்கு தான் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த புக்கை நீங்கள் வாங்கிட்டு வந்து அங்கே படிக்கலாம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே புக்ஸ் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையே கிடையாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் புக் வாங்கணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் வந்து காலேஜ்லேயே உங்களுக்கு பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவாங்க, புக்ஸ் தருவாங்க. ஏன்னா நாளைக்கு கிளாஸ் போகிறதுக்கு அந்த பிடிஎஃப்பில் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு புக்கில் நான் நிறைய படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து புக் எடுத்துகிட்டு வந்தால் போதும். பாக்கி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இப்போ எல்லாருமே ஆப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, லைக் மேரோ, செரிபெல்லம், ப்ரெப்லேடர் மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால புக்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் உண்மையிலே புக் வந்து யூஸ் பண்ணி படிப்பீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வாங்க, இல்லைனா இட் வில் பி எக்ஸ்ட்ரா திங்ஸ். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப் வாங்கிறது பெட்டர். ஸோ இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் விசா கார்டு கேரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் விசா கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேரண்ட்ஸ் ஏதாவது மணி போட்டுடணும் அப்படின்னா அந்த மாதிரி விசா கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனால் தான் அங்கே போய் நீங்கள் ஸ்வைப் பண்ணி எடுத்துக்க முடியும். இருந்தாலும் ஒரு $100 நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போனாலும் டாலர்ஸில் ஒரு $100 எடுத்துகிட்டு போங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் கார்டு வேலை செய்யலை, ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா, ஸோ டாலர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த கண்ட்ரியோட கரன்சிக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து டாலர் ஒரு $100 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ளைட் டிக்கெட்டில் வந்து 30 kg ப்ளஸ் 7 kg தான் மோஸ்ட்லி எல்லா ஃப்ளைட்லேயும் இருக்கும். ஸோ 30 kg என்னென்ன பொருள் வைக்கணும் அண்ட் 7 kg என்னென்ன பொருள் வைக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ 30 kg வந்து ட்ராலியில் வைப்பீங்க, 7 kg வந்து ஹேண்ட் லக்கேஜில் வைப்பீங்க. இந்த 7 kg இந்த ஹேண்ட் லக்கேஜில் வைக்கிற பொருள் வந்து என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாமே வந்து இந்த ஹேண்ட் லக்கேஜ் நீங்கள் கையில் கொண்டு போகிறீங்க பார்த்தீங்களா, அதில் தான் எலக்ட்ரானிக் திங்ஸ் வைக்கணும். எலக்ட்ரானிக் திங்ஸ்லாம் என்னென்ன லிஸ்ட் போட்டிருந்தனோ அது எல்லாமே அதில் தான் வைக்கணும். பவர் பேங்க்லேருந்து சார்ஜர்லேருந்து அடாப்டர்லேருந்து லேப்டாப் டேப் ஃபோன் எல்லாமே வந்து நீங்கள் கையில் தான் வச்சுருக்கணுமே தவிர ட்ராலியில் வைக்கவே கூடாது, அது வச்சிங்கன்னா எடுக்க சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ட்ராலியில் வந்து நைஃப், நெயில் கட்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ராலியில் எதுவுமே போடாதீங்க, நைஃப் ப்ரிஃபரபிளி எடுத்துகிட்டே போகாதீங்க. அண்ட் வந்து ஹேண்ட் லக்கேஜில் வந்து எலக்ட்ரானிக் திங்ஸ் வச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், இது எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு. இப்போ வெயிட் மிஷின் ஒன்று நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. உங்கள் வீட்டில் நீங்கள் வெயிட் மிஷின் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பேக் பண்ணதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து இப்போ உங்களோட ஏர்லைன்ஸில் வந்து 30 kg தான் உங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இந்த சூக்கேஸோட தூக்கி உங்களோட வெயிட் மிஷினில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 29 அந்த மாதிரி வர மாதிரி நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வெயிட் மிஷினில் வேறு காட்டலாம், இல்லை வந்து ஏர்போர்ட்டில் வேறு காட்டலாம். ஸோ அதனால் வந்து ப்ரிஃபரபிளி 29 வெயிட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 30 கூட அலோட், ஆனால் 31 அந்த மாதிரி இருக்க மாதிரிலாம் போவே போகாதீங்க. அது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் போகிறப்ப போகாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்க. அங்கே வந்து நீங்கள் திங்ஸை எடுங்க, ரிமூவ் பண்ணுங்கள், ஒரு சில பொருளை எடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் பேரண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேக் பண்ணுறப்ப இந்த விஷயத்த கூட நோட் பண்ணி ஒரு கிலோ கம்மியாகவே கொடுத்து அனுப்பி விடுங்க. அந்த மாதிரி ஒரு சில தேவையில்லாத பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு அது ஒரு சில கம்மியாக கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் போகிறதுனால ஒரு நர்வஸ்னஸ் இல்லாமல் ரொம்ப
அவங்களோட ஜேர்னி ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஸோ அதனால இதெல்லாம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணி அவங்க அனுப்புங்க. நான் போறப்ப என்ன எடுத்துட்டு போவேன் அப்படின்றதையும் ஷேர் பண்ணேன். இந்த திங்ஸ் எல்லாமே நான் எடுத்துட்டு போற திங்ஸ் தான். எந்த அப்ராட் போற எந்த ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலுமே இந்த திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போவாங்க. ஆனா நான் எக்ஸ்ட்ராவா என்ன திங் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு பகவத்கீதை ராதே கிருஷ்ண போட்டோவும் நான் எடுத்துட்டு போவேன். நீங்க ஏதாவது ரிலிஜியஸ் பர்சனா இருந்தீங்க அப்படின்னா குரானோ இல்ல பைபிளோ அந்த மாதிரி நீங்க நம்பக்கூடிய ஒரு ரிலிஜியஸ் இதையும் உங்க கூட எடுத்துட்டு போகலாம். ஐ ஹோப் நான் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். இன் ஃபியூச்சரில் ஏதாவது அப்டேட்டடாக எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும், வேறு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை நான் வந்து கீழே என் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். அதை மற்ற வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து அப்ராட் போகிறேன்னு முடிவெடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மறக்காமல் எல்லா திங்ஸையும் அவங்க எடுத்துகிட்டு போனால் தான் அங்கே போய் அவங்க ஜாலியாக இருக்க முடியும். ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு, அது ரொம்ப ஒரு சின்ன டவுட்டாக அக்கா இது எடுத்துட்டு போலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தா கூட அது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் மறக்காம ரிப்ளை பண்றேன். இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பாக்குறதுக்கு என் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் நோட்டிபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என் வீடியோஸ் எதையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.